कि जिस दिन लोग डिवाइड एंड रूल की पॉलिटिक्स समझ गए, ये डीएमके को एक वोट नहीं मिलेगा, एक वोट। इसलिए ये लोग को आपस में लड़ाते हैं। मैंने भी ठान लिया है कि डीएमके की इस दशकों पुरानी खतरनाक पॉलिटिक्स को एक्सपोज करके ही रहूंगा। நண்பர்களே, திமுகவோட முக்கியமான அரசியல் குறிக்கோள் என்ன தெரியுமா? பிரித்து ஆடு, மக்களை பிரித்து வைக்க வேண்டும், மக்களை பிரித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய கொள்கையாக நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுடைய மக்களை மொழியின் பெயராலே பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு மக்களை பிராந்தியத்து உணர்வின் பெயராலே பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதே போல மதத்தின் பெயரால் பிரிவினை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜாதியின் பெயராலே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் திமுக தெரியும், என்றைக்கு இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு புரிந்து கொள்கிறாரோ அன்றைக்கு அவங்க செல்லா காசு ஆகிடுவாங்கன்னு திமுகவுக்கு தெரியும். அதனால்தான் மக்களை உங்களுக்குள்ள நமக்குள்ள சண்டை மூட்டி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அவங்க அதுல குளிர்காய நினைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நான் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன், திமுக இந்த 50 ஆண்டு காலமாக என்னவெல்லாம் இந்த ஊழல்களை ஒரு மோசமான ஆபத்தான அரசியல் செய்து கொண்டிருக்கிறதோ அதை நான் தொடர்ந்து அம்பலப்படுத்துவதிலே நான் இன்றைக்கும் உறுதியோடு இருந்து கொண்டிருக்கேன் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். காசி தமிழ் சங்கமம் ஹோ, சௌராஷ்டிர தமிழ் சங்கம் ஹோ, மேரா பிரயாஸ் ஹோதா ஹை கி பூரா தேஷ் हमारी महान तमिल संस्कृति को जाने। और आज जब मैं वेलूर आया हूं तो मैं काशी का सांसद हूं, आप सबको कहता हूं आप काशी आइए, मैं निमंत्रण देने आया हूं। काशी तमिल संगमम को और शानदार बनाइए। दूसरा, मैं गुजरात में पैदा हुआ हूं, यहां भी गुजरात के बहुत परिवार रहते हैं, सैकड़ों। கல்யாணதுர்கம்.